அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் புஷ்பராணி கோவிந்தராஜ், பெங்களூரிலிருந்து. இன்றைக்கி 36 வயதுடைய ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஆகுமா எனக்கு அப்படிங்கிற அவருடைய கேள்விக்கு நான் எப்படி பதில் சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அவருக்கு இப்போ ஏஎல்பி தனுசு லக்னம் நடந்துட்டு, லக்னாதிபதி குரு பகவான் 1-4 வந்து 5 ஜாதகருக்கு அம்மாவினால தன வரவு வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிக்குது. அது இல்லாமல் அவருக்கு பூர்வீகத்தில் ஒரு மனையும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. நட்சத்திரம் மூலம் 3வது பாதம் கேது பகவான் கன்னியில் அமர்ந்து மீனத்தை பார்க்குறாங்க. ஜாதகர் வந்து இந்த டைமில் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாங்க. எது ரிலேட்டட் அழுத்தம் அப்படின்னா, வீடு மனை நிலம் குறித்த விஷயத்தில் அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை நான் இந்த ஜாதகர்கிட்ட கேட்டதுக்கு, ஆமாம், பூர்வீகத்தில் நிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் என்னுடைய திருமணம் கூட தள்ளி போனது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்போ தான் அவங்க அம்மா வந்து திருமண ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதாகவும், ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணதாகவும் ஜாதகர் வந்து சொன்னார். அந்த ஜோசியர் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொன்னதாக ஜாதகர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நம்ம ஏஎல்பி முறையில் இந்த வருடமே உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன். திருமணத்துக்கு நம்ம 7வது பாவகத்தை பார்க்கணும். மிதுனம் புதன் பகவான் வந்து கடகத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து வெளியூரில் பெண்ணை தேடினீங்க அப்படின்னா, இந்த வருடம் இந்த நட்சத்திர பாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதை கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜாதகருடைய 2வது கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வெளியூரில் வேலை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நான் சொன்னேன், உங்களுக்கு வெளியூர்லலாம் வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு 3 காரணம் இருக்குது. 1, ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் ராகு பகவான் அவங்களுடைய ஜாதக கட்டப்படி மீனத்தில் அமர்ந்து 10வது பாவகத்தை பார்க்கறதால உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். 2வது காரணம் வந்து 10ஆம் பாவக புதன் பகவான் வந்து 8 அமர்ந்திருக்காங்க கடகத்தில், அதனால் இவருக்கு மறைவான இடத்துல தான் வேலை அமையும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். 3வது காரணம், 2-3 சனி பகவான் வந்து 12 அமர்ந்திருக்காங்க, அதனால் இவருக்கு வந்து வேலை இடமாற்றம் வெளியூரில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவருக்கு சொன்னதுனால இப்போ அவருக்கு 2 கம்பெனி, 1-2 வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்குது. இப்போ அந்த ஜாதகருக்கு 2 சந்தோஷமான செய்தி நம்ம ஏஎல்பி முறைப்படி கிடைச்சிருக்கு.